தீபாவளி விடுமுறையின் போது டாஸ்மாக் 500 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஒரு பக்கம் கடையை திறக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மூடுறேங்கிறாங்க. இதுல 500 கோடி ரூபாய்க்கு சரக்கு வைக்கணும்னு டார்கெட் வேற. இங்க என்ன ஆட்சியா நடக்குது? எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ள, அராஜகம்னு பட்டப்பகலையும் நடக்குது. பசங்களை எங்கயா பாத்துருக்கீங்களா? அண்ணா இங்கே இல்லண்ணா. பசங்க கிட்ட ஒரு மேட்டர் மாட்டிட்டு இருக்கு. தூக்கடா பசங்க. கள்ளநோட்டு கேஸ் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய விஷயம் ஏதோ இருக்கு. பசங்க கரெக்டா டைமுக்கு வந்துடணும். அவனுக்கு பேச்சு கேட்காம அவனுக்கு விட்டுருந்து எஸ்கேப் ஆகி பாருக்கு வந்து சேருங்க. நீ 2000 கோடி விளையாடுறா. வண்டி செக் போஸ்டை தாண்டணும். தாண்டும் சரக்கும் பத்திரமா இருக்கணும். நம்மளும் தப்பிக்கணும். அவனை கொன்னாதான் என் ஆசை தீரும். மாட்டணும்னு என்ன குந்திரிக்கும்ல? லைஃப் காலிடா. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆட்சி மினிஸ்டர்களும் தான். தப்பிச்சு ஓடுனதெல்லாம் போதும். தட்டுண்டா தூக்குறோம். நாளைக்கு எல்லா பேப்பர்லையும் இதுதான் தலைப்பு செய்தியாக இருக்கணும்.